சென்னையை அடுத்த சித்தலாப்பாக்கம் பகுதியில் 3 நாட்களாக வெள்ளம் வடியாத நிலையில் மின்சாரமின்றி தவிப்பதாக கூறி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் மேடவாக்கம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், கூடுதல் விவரம் என்ன? சென்னை மேடவாக்கம் அடுத்த சித்தாலப்பாக்கம் கன்னிக்கோயில் பகுதியில் கடந்த 3 நாட்களாக மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. காரணம், இந்த மிக்ஜாம் புயலின் காரணமாக சேதங்கள், அதாவது உயிரிழப்பு போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக இரு தினங்களும் மின்னிணைப்பு வழங்கப்படாமல் இருந்தது. தற்பொழுது மழை நீரானது சற்று வடிந்து இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை மின்னிணைப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கன்னிக்கோயில் பகுதியில் இந்த சித்தாலப்பாக்கம் பிரதான சாலையிலேயே அவர்கள் வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பொன்மார் மேடவாக்கத்திலிருந்து இந்த பொன்மார் செல்லக்கூடிய இந்த சாலை முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை வந்து கைவிடுமாறு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் அவர்கள் எங்களுக்கு மின்னிணைப்பு வழங்கினால் மட்டுமே அங்கிருந்து கலைந்து செல்வோம் என்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல மேடவாக்கம் சௌமியா நகர் பகுதியிலும் மின்னிணைப்பு வேண்டி பொதுமக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் பகுதியிலும் மின்னிணைப்பு வழங்கப்படவில்லை என்ற அதே குற்றச்சாட்டையை வந்து முன்வைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் மின்னிணைப்பு தற்போது வரை வழங்கப்படாமல் இருப்பதால் இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.